உங்களுடைய பொறுப்பிற்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் ஒரு நேரடியான தொடர்பு இருப்பதாக பிரைன் ட்ரேசி என்கிற உளவியல் சிந்தனையாளர் சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக கூர்ந்து கவனிப்பத்து பார்த்தால் தெரியும், நீங்கள் ஒரு விஷயத்தில் எவ்வளவு பொறுப்புடன் நடந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சி உங்களிடத்திலே இருக்கும். எப்பொழுது நீங்கள் பொறுப்பற்ற மனிதராக இருக்கிறீர்களோ அப்பொழுது உங்களிடத்திலே மகிழ்ச்சி என்பதும் குறைந்து கொண்டேதான் இருக்கும். எனவே பொறுப்பு மகிழ்ச்சி இவற்றை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது பொறுப்பு கட்டுப்பாடு மகிழ்ச்சி என்கிற இந்த முக்கோண திட்டத்தையும் பிரைன் ட்ரேசி என்கிறவர் சொல்கிறார். உங்களிடத்திலே ஒரு வேலையை சம்பந்தமான ஒரு பொறுப்பு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்படி பொறுப்புகள் நீங்கள் எடுத்துக்கொள்கிற பொழுது அதன் மீதான கட்டுப்பாடுகளும் உங்களுக்கு வந்து கூடவே சேரும். ஏன்னால் கட்டுப்பாடுடன் கூடிய அந்த ஒரு பொறுப்பை நீங்கள் செய்வீர்கள். அப்படி செய்கிற பொழுது உங்களுக்கான மகிழ்ச்சி இயல்பாக வந்து சேரும். ஏனென்று சொன்னால் நேர்மறை சிந்தனை உருவாகும். நீங்கள் ஒரு வேலையின் மீது ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்கிற பொழுது அதன் மீது ஒரு கட்டுப்பாட்டை வகித்து அந்த கட்டுப்பாட்டின் வாயிலாக ஒரு நேர்மறை சிந்தனை தோன்றும். இவை அனைத்தும் இருக்கிற பொழுது, இந்த முக்கோண சிந்தனை இருக்கிற பொழுது, பொறுப்பு கட்டுப்பாடு மகிழ்ச்சி என்கிற இந்த பொன்முக்கோணம் என்று பிரைன் ட்ரேசி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த பொன்முக்கோணத்தை நீங்கள் கடைபிடிக்கிற பொழுது வாழ்க்கை நேர்மறை சிந்தனையோடு தான் எப்பொழுதுமே இருக்கும். எனவே உங்களுடைய பொறுப்பிற்கும் மகிழ்ச்சிக்குமான நேரடி தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.